அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்போர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டன் குழம்பு நல்ல திக்கா அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைச்சு இந்த மட்டன் குழம்பு செய்ய போறோங்க. இப்படி மசாலா அரைச்சு செய்யறதுனால மட்டன் குழம்பு நல்ல திக்காகவும் அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதாவே யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குங்க. இப்போ இந்த சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. மட்டன் எப்பயுமே நீங்கள் வாங்கினாலும் எலும்பு கறியுமாக வாங்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சொல்ற அளவுகள் எல்லாமே 3/4 கிலோ மட்டனுக்கு சரியான அளவா இருக்குங்க. இப்போ இந்த மூணுத்தையும் எண்ணெயில லேசா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது லேசாக வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இப்போ கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்க்கும் போது மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், அதே சமயம் குழம்பு நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்குங்க. இப்போ கசகசா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 4-5 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு இதை மாற்றினதுக்கப்புறம் இதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 20-25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் நீங்கள் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்த பாருங்கள். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்ல இந்த மாதிரி வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. எனக்கு தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்கும் போது குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த கறியை இதில் சேர்க்கணும். இப்போ கறியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கறியையும் இந்த எண்ணெயிலேயே நிறம் மாறுற வரையும் 5-7 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கறியை நான் வந்து 7 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டேன். எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவையும் மட்டனோடு சேர்த்துட்டு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே மட்டனோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டாச்சு. கறியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதையும் கறியோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரையே வந்து அலம்பி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியலை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி விசில் விட்டுட்டு இதை ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக கறி குழம்புக்கு எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அந்தளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷர் எல்லாமே நல்லா இறங்கிருச்சு. இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.